அழிக்கவும் வந்தான், ஆனா இயேசு வந்தாரு, எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வந்தாரு, சமாதானத்தை கொடுக்க வந்தாரு, சந்தோஷத்தை கொடுக்க வந்தாரு, நிம்மதியை கொடுக்க வந்தாரு, ஐஸ்வர்யத்தை கொடுக்க வந்தாரு, நம்மை வாழ வைக்க முடியாத அவர் எல்லாவற்றையும். நம்முடைய தேவன் வாக்களிக்கிற தேவன், அவர் வாக்கு கொடுப்பார் என்றால் அதை நிறைவேற்றி முடிப்பார். அப்பா, எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய, அதிசயங்களை செய்ய நீர் போதுமானவர் ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்க்கிற காரியத்துல ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை செய்பவர், நாங்கள் விரும்புகிற காரியத்துல அதிசயத்தை செய்பவர், ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்பவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள், வெளிப்பாடு உள்ள வார்த்தைகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அமேன், ஹலலூயா. கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணி ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அமேன். இந்த மாதத்தில், இந்த மே மாதத்தில் கடவுள் நமக்கு இந்த மாதத்தில் சொல்கிற வார்த்தை, வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தை, தீர்க்கதரிசனம் உள்ள வார்த்தை எடுத்து வாசிப்போம். மீகா புத்தகம் 7 அதிகாரம், மீகா புத்தகம் 7 அதிகாரம் 15 வசனம், மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த மே மாதத்தில் தேவன் நம்மோடு சொல்கிற வார்த்தை, உன்னை நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது நாளிலே நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த மே மாதத்தில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், நம்முடைய தேவன் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். I will show the marvel things. Amen. சொல்றாரு, உனக்கு நான் அதிசயங்களை செய்வேன். Amen. உனக்கு நான் அதிசயங்களை செய்வேன். நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் கடவுள் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. நம்ம அதிகமாக நம்பணும். Amen. நம்ம விசுவாசிக்கணும். தேவன் அதிசயங்களை செய்கிறவர். Amen. எல்லா விதமான அதிசயம் இந்த மாதத்தில் எதிர்பாருங்க. எந்தெந்த காரியத்தில் நம்ம எதிர்பார்க்குறோமோ கண்டிப்பாக நான் நம்புகிறேன், ஒரு அதிசயம் இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஹல்லேலூயா, ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஆமேன். பாருங்கள், வேதத்தை பார்க்கும் போது இந்த மாதத்தில் கடவுள் நமக்கு பேசுகிற வார்த்தை, வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தை பார்க்கும் போது இந்த வார்த்தை எனக்குள்ளே வந்தது பாருங்கள், உனக்கு அதிசயத்தை செய்வன். ஆமேன். அதிசயங்களை செய்யும்படியாக தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் எதிர்பாருங்க, அதிசயங்கள் நடக்க போகுது. ஆமேன், ஹல்லேலூயா. நடக்க போதா இல்லையா? நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுது. அது எந்த காரியத்தில் இருந்தாலும் அதை எதிர்பாருங்க, ஒரு அதிசயம் செய்வார். இவ்வளோ காலத்தில், இவ்வளோ நாட்களிலே செய்யாத இந்த மாதத்திலே செய்ய போகிறாரு. அது வெயில் வந்து பொழக்க போகுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதிசயம் நடக்க போகுதுன்ட்டு. அப்போ அதான அதிசயம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் நம்ம அதிகமாக உயர போகிறோம், இன்னும் சில காரியத்தை நம்ம அடைய போகிறோம், இன்னும் மேன்மை அடைய போகிறோம், இன்னும் பல நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அதிசயமான காரியங்களை அவர் செய்ய உண்மை உள்ளவர். பாருங்க, இந்த அதிசயம் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் மார்வல்ஸ் என்ற வார்த்தை வருது. ஆமென், மார்வலஸ் என்ற வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் வண்டர்ஃபுல். ஆமேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு காரியங்களை செய்ய போகிறார் என்றால், மற்றவர்கள் போற்றத்தக்கதாக. ஆமேன்.
பயங்கரமான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். பயங்கரமானா நீங்கள் பயந்துடாதீங்க, வேற எதுவும்ட்டு அமேன். நல்ல விஷயம், நல்ல காரியத்தை அவர் அற்புதமாக வண்டர்ஃபுல் சொல்கிறாங்களே. சிலர்லாம் வந்து சில காரியத்தை செய்யும் போது என்ன சொல்ற, வண்டர்ஃபுல், பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குது, என்ன ஒரு ஆச்சரியம். ஆமேன். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க சொல்வாங்களாம். அதை தான் சொல்கிற, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்ற. எகிப்து தேசத்தில் எப்படி கடவுள் எப்படி செங்கடலை பிளந்தார், எப்படி அங்கே எகிப்தில் தமது பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்தாரோ, அங்கே ஒரு பார்வோன் மாதிரி பிசாசு பயங்கரமான தடைகளை கொண்டு வந்தான் பாருங்க. அவன் பிடிச்சி வைத்து கொண்டிருந்தான் தமது ஜனங்களை விடுதலையாக்க கூடாதபடிக்கு, அவளை கட்டி வச்சிருந்தான். அவன் கண்ணுக்கு முன்பாக கர்த்தர் அற்புதங்களை செய்தார், அதிசயத்தை செய்தார். ஆமென். தண்ணீரை இரத்தமாக மாற்றினார் தமது பிள்ளைகளுக்காக, அங்க அதிசயமான காரியங்களை செய்தார். அப்ப என்ன நடந்தது என்றால், ஆண்டாண்டு காலம் போன பிறகு ஏன் இந்த வார்த்தை இப்படி சொல்ற, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, எகிப்தில் பார்க்காத அற்புதத்தெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. தமது ஜனங்கள் அவ்வளோ அற்புதத்தை செய்தார், தமது ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக அவர் அத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். இப்போ என்னவா, இவர்கள் கொஞ்ச நாளான பிறகு அந்த அற்புதத்தை அந்த அதிசயத்தெல்லாம் மறந்து போயிட்டாங்களாம் பாருங்க. அற்புதத்தை மறந்துட்டாங்க, அதிசயத்தை மறந்துட்டாங்க. அப்போ தான் மீகா வந்து தீர்க்கதரிசி அவர் எடுத்து சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிறீங்க அற்புதம் இனி நடக்க போகிறது இல்லை, அதிசயம் இனி நடக்க போகிறது இல்லை, எதுவும் எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது இல்லை என்று. எகிப்தில் கடவுள் செய்தார் பார்த்தீங்களா, செங்கடலை பிளந்தார் பார்த்தீங்களா, அங்கே அற்புதமான விதத்தில் அங்கே எத்தனையோ அற்புதங்களை கடவுள் செய்தார் பார்த்தீங்களா. அதே அற்புதத்தை இன்றைக்கும் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை மாறி போகவில்லை, அவருடைய வல்லமை மாறி போகவில்லை. அப்போதான் அந்த ஜனங்களுக்குள்ள அப்பேற்பட்ட இந்த வார்த்தையை சொன்ன பிறகு, எகிப்திலே நாளில் தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல அந்த வார்த்தை வந்த உடனே பிடிச்சிக்கினாங்க பாருங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் பிடிக்க போறோம். ஆமென். சிலர்லாம் யோசிக்கிறீங்க, ஆரம்பத்தில் செஞ்சாருங்க ஆண்டவர், ரட்சிக்கப்பட்ட புதுசில் செஞ்சார், டக்கு டக்குன்னு நடக்கும் எல்லாம், ஜெபம் பண்ணுவோம் உடனே அற்புதம் நடக்கும், பணம் உடனே வரும், எல்லாமே நல்லா நடந்தது. ஆனால் இப்போ எங்கே செய்கிற மாதிரியே தெரியலையே. கிதியோன் மாரி நிறைய பேர் கேட்குறாங்க, எங்கள் பிதாக்கள் நாட்களிலே எத்தனையோ அற்புதம் அடையாளம் நடந்தது, இப்போ எங்கே நடக்குது? இந்த மே மாதத்தில் நான் சொல்கிறேன், தீர்க்கதரிசமாக சொல்கிறேன், இந்த மே மாதத்தில் உங்களுக்கு நடக்கும், விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்கும். எந்த காரியத்தில் நீங்கள் அதிசயத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியத்தில் அதிசயம் நடக்கும். அமேன். தான் சொன்ன அதிசயம் என்ற வார்த்தை வண்டர்ஃபுல். அமேன். என்ன ஒரு ஆச்சரியம், உங்கள் வாழ்க்கையில் இது நடந்துச்சு அப்படி என்று சொல்லுவாங்க. ரொம்ப கடினமான காரியம்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்குமா? ஆமே. எக்ஸலண்ட்டாக நடக்கும், நேர்த்தியாக நேர்த்தியாக கடவுள் என்ன பண்ணுவார், செய்ய உண்மை உள்ளவர். லிவிங் பைபிளில் போட்டிருக்கு, ஐ வில் டூ மைட்டி மிரக்கிள்ஸ் ஃபார் யூ. ஆமே. லிவிங் பைபிளில் சொல்கிறாரு, ஐ வில் டூ மைட்டி மிரக்கிள்ஸ் ஃபார் யூ. ஆமே. சொல்கிறாரு, நான் உனக்கு வல்லமையான அற்புதங்களை உனக்கு செய்வேன், வல்லமையான அற்புதங்களை செய்வேன். அமேன். எத்தனை பேர் நம்புறீங்க வல்லமையான அற்புதத்தை? நம்முடைய தேவன் வல்லமையான அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு வல்லமையான அற்புதத்தை அவர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அமேன். அப்ப அவ்வளோ அற்புதத்தை அவர் செய்ய உண்மை உள்ளவர். நான் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நம்புங்க, எதிர்பாருங்க, கடவுளால் செய்ய முடியும். ஆனால்தான் எவ்வளோ கடினமான காரியம் இருந்தாலும் அவர் அதிசயத்தை செய்ய உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். அமேன். பாருங்கள், வேதத்தில் ஒரு உதாரணத்தை சொல்ல போகிறேன். அமேன். அதிசயம் என்றால் நம்மை நினச்சி பார்க்காத
இது நடக்குமா? இப்போ உதாரணமா இப்படி சொல்றேன்னே, இதை சொன்னா டக்குன்னு புரிஞ்சிடும் பாருங்க எல்லாருக்கும். சொன்ன மாத்திரத்தில் புரிஞ்சிடும். உங்களுக்கு 100,000 ரூபாய் தேவைப்படுது, காசு சொன்னா தான் எல்லாரும். உங்களுக்கு 1,00,000 தேவை, நாளைக்கே தேவை உங்களுக்கு. நாளைக்கு பொழுது வந்தா 9 மணிக்கெல்லாம் வீட்டு வாசப்பட்டில் வர போகிறாங்க. 1,00,000 உங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் நாளைக்கு காலையில் தேவை. இப்போ இந்த ஆராதனை முடித்து போன பிறகு உங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து கதவை தட்டி, கவனிங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, கதவை தட்டி சொல்கிறாரு, இன்னைக்கு இப்போ முடிச்சுட்டு போன உடனே அதிசயத்தை சொல்கிறேன். எப்படி 1,00,000 தேவை, இப்போ நீங்கள் முடிச்சுட்டு போன உடனே நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ள ஒருத்தர் வந்து 700,000 கையில் கொடுக்குறாரு, எப்படி இருக்கும்? 700,000 பரிபூர்ணம், அதுக்கு தான் 7 சொன்னேன். 700,000 கையில் கொடுக்குறாரு. ஆமென். உங்களுக்கு பார்த்தீங்களா எப்படி சிரிக்கிறீங்க? ஆமென். என்ன சொல்கிறேன், 100,000 தேவை காலையில், ஆனால் இன்னைக்கு இரவு நேரத்திலேயே, இன்றைக்கு இரவு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 700,000 உங்கள் கையில் வந்து சேருது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதாங்க அதிசயம். கையை தட்டுங்க, அதான் அதிசயம். அதிசயம், ஆச்சரியமான காரியம். எப்படிங்க நடக்கும்? எப்படி நடக்கும்? நடக்கும், கடவுள் செய்வோம். ஹல்லேலூயா. அவர் சாட்சி சொன்னார்ல, ரொம்ப கஷ்டப்பட்டேன், முடியாத ஒரு வியாதியாக இருந்தது, ஆனால் கடவுள் சுகம் கொடுத்தார். ஒரே வேளையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் அப்படி செய்ய உண்மை உள்ளவர். ஒருவேளை ஆண்டாண்டு காலமாக சில காரியங்கள் நடக்காம, உடல் பலவீனத்து நிமித்தம் சில காரியங்கள் இருக்கலாம். நான் சொல்றேன், இந்த மாதத்தில் நம்புங்க, இந்த மே மாதத்தில் நம்புங்க, கடவுள் அதுல ஒரு அதிசயத்தை செய்வார். ஆமென். நீங்க நியாயாதிபதி புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது 13:18 வாசிப்போம். நியாயாதிபதிகள் புத்தகம் 13:18 அங்கே மனோவா என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவங்க மனைவிக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லை. பாருங்கள், கடவுளுடைய நாமத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க மனைவிக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அப்போது திடீர் என்று ஒரு தேவ தூதர் தோன்றி மனோவா கிட்ட, அவங்க மனைவிக்கிட்ட சொல்கிறாரு, என்ன, உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறான், அவனுக்கு வந்து பேரிடுங்க, இப்படியெல்லாம் அவன் இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்க போகிறான், திராட்சை ரசம், அதாவது மதுபானம், இது மாதிரிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது, அவன் நசரனாக என்ன பண்ண கொடுப்பான் என்றெல்லாம் பல காரியத்தை என்ன பண்ணுறாரு, சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பல காரியத்தை தொடர்ச்சியாக என்ன பண்ணுறான், தேவ தூதர் சொல்லுகிறான். ஆமேன். ஸ்தோத்திரம். வாசிங்க அந்த வசனத்தை. இஸ்ரவேல் புத்திரே, மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தருடைய தூதனானவர் என்ன என்று கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார். ஆமென். அது அதிசயம். கர்த்தருடைய தூதர் அங்கே வந்து நிற்கிறாரு, கடவுள் பேரை வந்து நிற்கிறாரு, உனக்கு இப்பேற்பட்ட குழந்தை பிறக்க போகுது, அவங்களால நம்ப முடியல, பிறக்க போகிறதுக்கு முன்பாகவே குழந்தை எப்படி வளர போகிறான், அவன் நசரண விரோதமாக என்ன பண்ண போகிறான், இருக்க போகிறான், அவன் இப்படியெல்லாம் இருக்க போகிறான் என்று பிறக்க போகிறதுக்கு முன்பாகவே தேவன் வந்து தூதரை அனுப்பி சொல்கிறாரு. அமேன்.